உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We care hair and skin clinic 90942-8888. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லும் ஆங்காங்கே வந்து மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதாவது வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாடு ஃபுல்லா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. நம்ம பேசிக்கொண்டிருக்க தருணம் வரைக்குமே இந்த மழைப்பொழிவு எத்தனை நாள் நீடிக்கும், இது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னதான் வந்து மழைப்பொழிவு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து மழையே இல்லைங்க, வெறும் தூத்தல் மட்டும்தாங்க இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து ஒரு சில நபர்கள் வந்து சொல்றாங்க. கடலோர மாவட்டங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மழை இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்படுறது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஒரு சில இடங்கள்ல வந்து சூறைக்காற்றுடன் வந்து மழை பெய்யும் அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது அடுத்த சில நாட்கள்? வங்கக்கடல்ல உருவான இரண்டு காற்று சுழற்சி தனித்தனியா சுழன்றும், அது காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகும் எதிர்பார்த்த நிலையில நேற்றைக்கு மதியம் 2:30 காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவானது. காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்க உருவானதுன்னா இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி அந்த தெற்கு பகுதியில் இருந்த காற்று சுழற்சி தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவானது. இதோட இணைந்த காற்று சுழற்சி ஆந்திர பகுதியில நீடித்துக் கொண்டிருந்தது. அதாவது வடக்கே ஒரு சுழற்சி, தெற்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, இணைப்பு சுழற்சியால பிணைக்கப்பட்டிருந்தது தாழ்வு பகுதியும் காற்று சுழற்சி. இதனால காற்று குவிதல் என்பது ஆந்திர பகுதியில் இருந்த காற்று சுழற்சிக்கு தான் போகும். ஏன்னா காற்று உள்ளே வரும் பொழுது வடக்கே போய் கரையேறும், நெல்லூர் போய் தான் கரையேறும். அதனாலதான் நேற்றைக்கு இரவு நெல்லூர் ஒங்கோல் பகுதியில தான் ஆந்திர பகுதியில கனமழை பிடிக்கும். அதோட தாக்கம் தான் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்துச்சு. அதனாலதான் பெருங்குடியில 8 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. அதே பெருங்குடியில 8 பெய்தாலும் அதே அருகில் உள்ள பெருங்குடியோட புறநகர் பகுதிகளில் பிற பகுதிகளில் கூட அதை ஒட்டி உள்ள பகுதி கூட 5-6 தான் பெய்திருக்கு சென்டிமீட்டர்ல. ஆனா திருவள்ளூர் மாவட்டம் எல்லாமே 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் என்று சென்னை எல்லா இடத்துலயும் மழை பொழிந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து மழை இருந்தாலும் துப்புரல் சாரலாக இருக்கிறது. சில இடங்கள்ல விட்டு விட்டு மழை இருக்கிறது. இப்பொழுது அப்படிதான் நிலை இருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திர பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கிற அந்த காற்று சுழற்சி சற்று தெற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது டெல்டா மாவட்டங்கள் இணைக்கி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட வந்து இணையும் பொழுது, இணையும் பொழுது அது கரை கடக்கும் நேரம் நெருங்கிவிடும். அப்ப தமிழ்நாட்டு கரையை அது கடந்து போகும் பொழுது சேலிலிருந்து காற்று சுழற்சியாக தான் கரை கடக்க போகுது. அதாவது இது மண்டலமாவோ வெல்மர்க் லோபல் சொல்ல வாய்ப்பே இல்லை. செயலிழந்துன்னொன்ன மழையே பெய்யாதுன்னு நினைச்சிட்டு கூடாது. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குவித்து கொட்ட போகிற மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்படுது, அவ்வளவுதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் 15-20 சென்டிமீட்டர் பெய்யும், 25 சென்டிமீட்டர் எல்லாம் பெய்யக்கூடிய அமைப்பா இருந்தா அதிகம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழை பெய்து தரும், பிற மாவட்டங்களுக்கு மழை தராது. இப்போ இது தமிழ்நாடு ஊடாக கடக்க நெருங்கும் பொழுதும் அது தெற்கு நோக்கி வந்து இணையும் பொழுதும், இப்ப சென்னையில நேற்று நெல்லூர்ல பெய்தது கூட மீண்டும் சென்னைக்கு மழை இருக்கு. இன்றைக்கு இரவு சென்னைக்கு இப்ப நேற்றைக்கு வந்து 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் வரைக்கும் பெருமுடியில கொடுத்துருக்கு. பிற பகுதியில் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு, 6-7 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு. இன்றைக்கு நள்ளிரவு மழை பிடிவு தீவிரமடைந்து நாளை அதிகாலையில நேற்று பெய்த 8 விட டபுள், ஒரு 10-15 சென்டிமீட்டர் கொடுக்கலாம், 15-16 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். அதுவும் பரவலாக எல்லாருக்கும் 16 சென்டிமீட்டர் இல்லை, பெரும்பாலும் பரவலா 5, 8, 5, 10 என்று இருக்கும், 10 இருக்கும் பெரும்பாலும் பரவலா. ஓரிரு இடங்கள்ல 15 இருக்கும், ஒரு சில இடங்கள்ல 15 இருக்கலாம், ஓரிரு இடங்கள்ல 18-20 ஒரே ஒரு இடத்துல தொடலாம். இப்படித்தான் இருக்கும் மழை. இது ஒரு பெரிய பாதிக்கும் மழையாக இருக்காது. தாழ்வான பகுதியில் அந்த 20-18 பெய்தால் கொஞ்சம் பாதிக்கும். அதுவும் நாளைக்கு மட்டும்தான் இந்த அதிகபட்ச மழை சென்னையை பொறுத்தவரைக்கும். இது மேற்கு நோக்கி நாளை நகரும் பொழுது மழை பொழிவு, இப்ப இன்றைக்கே டெல்டா மாவட்டங்களுக்கு இரவுல மழை பொழிவு தொடங்கி, அதே போல புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் திருச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்கள், நாமக்கல், சேலம் எல்லாமே, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் இன்றைக்கு நள்ளிரவுல மழை தொடங்க போகுது. நாளை அதிகாலை மேலும் மேற்கு திருச்சி மலை மாவட்டங்கள் காலையெல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும், நாளை கரை கடந்த பிறகு கரை கடக்க உள்ளே போகும்பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கினோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவிற்கும் மழை தொடங்கினோம். எப்ப மழை தொடங்குதோ அதிலிருந்து 17ஆம் தேதி வரை எல்லா இடத்துக்கும் மழை இருக்கு. இப்ப சென்னையில் மழை தொடங்கிருச்சு, 17ஆம் தேதி வரை மழை இருக்கு. டெல்டாவிற்கு தொடங்க போகுது, 17ஆம் தேதி வரை மழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு நாளை தொடங்குறதுனால 18ஆம் தேதி வரை மழை இருக்கும் சென்னை தென் மாவட்டங்களுக்கு.
இது காரணம் என்னன்னா, இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது தென் மாவட்டங்கள் வழியாக தான் இது போகுது. டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே தென் மாவட்டம் வழியாக போகும்போது காற்று தென் மாவட்டங்கள் வழியாக தான் மேற்கு நோக்கி கிழக்கு காற்று போகும் என்பதனால ஒரு நாள் 18ஆம் தேதியும் மழை தொடரும். இப்போ அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும், குறைந்தபட்ச மழைப்பொழிவு எல்லோருக்கும் இருக்கும், அதாவது மிதமானது முதல் சற்று கன மழை எல்லோருக்கும் இருக்கும். மழைப்பொழிவு ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பெய்யாது. இப்ப ஒரு மேகம் வந்து நாகப்பட்டினத்துல வருதுன்னா அந்த நாகப்பட்டினம் மழை தான் மன்னார்குடிக்கு வரும், அப்படியே அதுதான் புதுக்கோட்டை போகும், அதுதான் திருட்டுக்கு போகும், அதுதான் கோயம்புத்தூர் தெற்கு பொள்ளாச்சிகள் எல்லாம் போகும். இப்படித்தான் ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய மேகம் அடுத்தடுத்து ஊர்களுக்கு மழை பொழிவு கொடுக்கும். புதிது புதிதாக கடலோரத்துல மழை பொழிவு மேகங்கள் உருவாகும், மேற்கு நோக்கி போகும், இப்படியே தான் கொடுக்குமே தவிர ஒரு பெரிய சிஸ்டம் பரப்பி எல்லோருக்கும் ஒரே நேரத்துல கொட்டி கொண்டே தூறி கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு அல்ல இது. ஆனால் எல்லோருக்கும் மழை கொடுக்கும், மிதமானது முதல் சற்று கனமழை எல்லோருக்கும், பெரும்பாலான இடங்களில கனமழை இருக்கும், ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு இருக்கும், ஓரிடங்கள்ல அதிக கனமழை பொழிவு ஒரு 15 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது நீலகிரி, வால்பாறை, நீ தேனி, கன்னியாகுமரிக்கும் வரக்கூடிய 15-16 தேதிகளில் கொடுக்க போகுது. தென் மாவட்டங்களுக்கான மழை 13 இரவிலிருந்து, அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கான மழைனா பரவலான மழை 14, 15, 16, பிறகு 17, 18 தீவிரம் குறைந்து 18 தென் மாவட்டங்கள் பெய்து விலகிவிடும். ஓகே சார், இப்ப இந்த மழைப்பொழிவானது இந்த காற்றழுத்து வந்து வலுப்பெறுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்ல வந்து இப்போ சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுறதுக்கு சூழல் ரொம்ப குறைவு அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த காற்றழுத்த தாழ்வு வந்து அந்த வலுப்பெறுகிறதா, அது சென்னைக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து இப்போ அந்த கடலோர மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில மாவட்டங்கள், அதாவது 4 மாவட்டங்களுக்கு வந்து மஞ்சள் அலர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வரைக்கும் தாங்க காற்றழுத்த தாழ்வு பகுதி. இப்ப கூட அது காற்றழுத்த தாழ்வு பகுதி குணாதிசயத்தை இழந்து கொண்டிருக்கிறது எனலாம், காற்று சுழற்சியா மாறிட்டு இருக்குதுதான் சொல்லலாம். ஒரு இடத்துல குவிக்கப்பட்ட காற்றாலை காற்றல்ல, காற்றை கடற்கரை ஓரமாக கரையேற்றும் ஒரு அமைப்பாக ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது எனலாம். அதுவே இப்பொழுதே காற்று சுழற்சி செயலிழக்க தொடங்கிடும், நாளை கரை கடக்கும் பொழுது அது வளிமண்டல சுழற்சியா மாறணும். அதாவது தரையிலே காற்று இருக்காது, காற்றோட தாக்கமே தெரியாது, வளிமண்டலத்துக்கு போயிடும் மேலே. கடற்பகுதியில காற்று 2 நாளைக்கு மட்டும் இருக்கும், அதாவது நாளை, அதாவது இன்னொரு காற்று சுழற்சி வர பின்னாடியே ஒரு மெலிந்து சுழற்சி வந்துட்டு இருக்கு, அது 16ஆம் தேதி தமிழ்நாட்டு கரையான. இதனாலதான் தொடரப்போகிறது 16, 17ஆம் தேதி வரைக்கும் மழை. இந்த சுழற்சி நாளை போன பிறகு எப்படி மழை தொடரும்னா, அடுத்த சுழற்சி தமிழ்நாட்டின் கரையில் வந்து நிக்க போகுது. இப்ப அந்தமான் பகுதியில் இருக்காது, அதுவும் தாழ்வு பகுதியாகவும் மண்டலமெல்லாம் மாறாது, வலிமை குறைந்த ஒரு காற்று சுழற்சியாகத்தான் தமிழ்நாட்டுக்கு வரும். இது காற்றை கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டின் வழியாக வழிநடத்தும் அமைப்பாகத்தான் இருக்கும். இது காற்று இணைப்பை ஏற்படுத்தும், காற்று குவிதலை ஏற்படுத்தும், இதனால மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும், வளிமண்டல சுழற்சியாக தான் இருக்க போகுது. அதுவே 2 வளிமண்டல சுழற்சி, ஒன்று முதல்ல போறது அரபிக்கடல் போய் சேர்ந்தோடனே, அடுத்தது 16ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ்நாட்டு கரை வந்து 18ஆம் தேதி வரை மழை பொழிவு கொடுக்கும், 17 வரை வடகடல் வரும், 18 தென்கடல் வரும் கொடுத்து விலகும். இதனால மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளில், கரையோர பகுதிகளில் தான், ஆடுகடல கூட பெரிய காத்து இருக்காது. இது வந்து கடலோரம், ஆந்திர கடலோரம், தமிழ்நாட்டின் கடல் ஓரம், அப்படியே மன்னார் வளைகுடா பாகத்தில சந்தி பகுதி, அதாவது கோடியக்கரை முனையிலிருந்து ராமேஸ்வரம் முனை இடைப்பட்ட அந்த பாகத்தில சந்தி பகுதி, தூத்துக்குடி கடலோர பகுதி, அப்படியே அந்த காற்று பயணிக்கிற காரணத்தினால காற்று 35-45 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும் என்பதனால அது இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது 13, 14, 15ஆம் தேதி வரைக்கும் கடலுக்குள்ள மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். காரணம் பெரிய அச்சுறுத்தல் இல்லைன்னா கூட கடற்கரையில இருந்து நம்ம உதாரணத்துக்கு நாகப்பட்டினத்துல இருந்து நீங்க வந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க போகணும் முயற்சி பண்ணுவீங்க, வடக்கில இருந்து தெற்காக வீசக்கூடிய காற்று கொண்டு போய் இடங்களில் விட்டுரும், அது கொண்டு போய் பெரிய பிரச்சனை விட்டுரும். ஆகவே இது ஒரு பிரச்சனை இருக்கு. வடக கவிழ்கள்லாம் கூட திசை மாற்றி கொண்டு போய் நம்ம வேறொரு நாட்டில் விட்டுதான் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால ஒரு 3 நாட்களுக்கு கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம், அதற்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பிடும். அதுக்கப்புறம் வலுவான நிகழ்வு என்பது 24ஆம் தேதியில இருந்து ஸ்ட்ராங் சிஸ்டம் வரப்போகுது. அதனால அப்புறம் நமக்கு 17ல இருந்து ஒரு 4-5 நாளைக்கு இடைவெளி கிடைக்கும், அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கலாம் மீனவர்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது வலுவான நிகழ்வாக மாறாது, மழை தரும் நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்கான மழை தரும். இல்ல சார், நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா ஒரு சில இடங்கள்ல மழையே இல்ல அப்படிங்கிறாங்களே, மழை வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத வரல அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய கமாண்ட்ஸ்ல கூட இருக்கட்டும், ஒரு சில இடங்கள்ல வந்து மழையே வரல, இவர் வந்து உருட்டு போயிடுறாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நாம வந்து பொதுவா நம்ம இயற்கை மாறி இருக்கிற இயற்கையை பார்த்துக்கணும். ஐப்பசியில அடைமழை இருந்து முதல்ல பழமொழி சொல்லுவாங்க, ஐப்பசி அடைமழை கார்த்திகை கருத்தரத்துல மட்டும்தான் மழை பெய்யும், பெருசா மழை பெய்யுது, குளிர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க, காற்று வந்துடும், வடகிழக்கு குளிர்காத்து அடிக்கும் அப்படின்பாங்க. இப்ப அப்படி இல்லை, பழைய வரலாறு பார்த்துங்க, எல்லா மழையுமே டிசம்பர்ல தான் மழை. இன்னைக்கு கூட வானிலை ஆய்வு எல்லா துறை ஊடகங்கள் கூட
டிசம்பர் வந்து விட்டால அந்த டிசம்பரை வச்சுதான் பேசுவாங்க பொதுவா தலைப்பு. டிசம்பர்ல தான் சென்னையில ரெண்டு வெள்ளம் டிசம்பர் 2015 டிசம்பர் ரெண்டு வெள்ளமும் டிசம்பர், கடந்த ஆண்டு தென் மாவட்ட வெள்ளம் டிசம்பர், அப்புறம் பெரும்பாலான அதாவது போன வருஷம் மெக்ஜாம் புயல் கூட டிசம்பர் 6ஆம் தேதி. அதுவும் இது எல்லா மழை பொழிவும் அதிக மழை பொழிவு தருவது எல்லாமே டிசம்பர் மாதம் தான் இருக்கு, குறிப்பா கார்த்திகை மாதத்துல தான் இருக்கு. கஜா புயல் கூட அந்த புயல் நம்ம கொஞ்சம் அச்சப்பட வேண்டாம், அது கூட நவம்பர் 15க்கு மேல தான், அதுவும் கார்த்திகை தொடங்கும் நேரம் தான். ஆகவே பருவமழையே எப்பொழுதும் தாமதமா தான் தொடங்குது. பருவமழை சரியான நாளில் தொடங்கினா கூட மழை தீவிரம் என்பது டிசம்பர்ல தான் இருக்கு. அப்ப இது வெறும் ட்ரெய்லர் தான், இப்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க மழை பொழிவு இருக்குன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், டிசம்பர்ல தான் இருக்கு அப்போ சம்பவம். ட்ரெய்லர் ட்ரெய்லர் ட்ரெய்லர், அதாவது பாதிப்பு இல்லாத மழை, விவசாயத்துக்கு ஏற்ற மழை. இப்ப கோயம்புத்தூர் மாவட்டம்ல தான் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிந்திருக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு -1% தான் குறைவு பற்றாக்குறை. அதாவது 259 மில்லிமீட்டர் பெய்யணும், 257 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டுல பெய்திருக்கு. இன்னைக்கு சராசரிக்கு 1% குறைவா பெஞ்சிருக்கு இன்னைக்கு தேதியில. சென்னையை பொறுத்த வரைக்கும் 447 பெய்யணும், 473 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 6% கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும். ஒட்டுமொத்தமா இன்றைய தேதியில 20 மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவான மழை பொழிந்திருக்கு. புதுச்சேரி காரைக்காலை சேர்த்த மொத்த 40 மாவட்டங்கள், 40ல் பாதி மாவட்டங்கள் சராசரிக்கு குறைவு, பாதி மாவட்டங்கள் சராசரிக்கு கூடுதல். ரெண்டையும் கூடுதலையும் குறையையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது 1% குறைவு. ஆகவே பாதி மாவட்டங்கள் சராசரி குறைவா இருக்கு. நீங்க சொல்றது ஒரு மழை பெஞ்சது கூட மாநகரங்கள்ல பெஞ்சிருக்கு. விவசாய பகுதிக்கு பெய்யல, மதுரையில கொட்டிட்டு சராசரி மதுரை மாவட்டத்தை மழை பிடிக்க முடியுது. ராமநாதபுரத்துல பெய்யாம விவசாய பகுதியில பெய்யாம ராமேஸ்வரத்துல பெய்து கடற்கரை போகுது. இப்படி மழை பொழிவு கோயம்புத்தூர் மாவட்டத்துல கொஞ்சம் பரவலா பெஞ்சிருக்கு, திருப்பூர்ல பெய்திருக்கு. இவர்களும் இன்னும் பல இடங்கள்ல ஏரி குளங்களை நிரப்பணும் அப்படிப்பட்ட மழை வேணுங்கிறாங்க. அவங்க எதுக்கு கேக்குறாங்கன்னா, ஏரி குளம் நிரம்பினாதான் அவங்க விவசாயத்தை திட்டமிடலாம். ஏரியே நிரம்பினா நம்ம என்ன விவசாயம் செய்யறதுன்னு அவங்க முடிவெடுக்க முடியல. இன்னைக்கு நிரம்பினா நம்ம என்ன விவசாயம் செய்யலாம்னு முடிவெடுக்கலாம், அது ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. உறுதியா நிரம்பணும்னு தெரிஞ்சுட்டா கூட ஒரு சாகுபடிய அவங்க தொடங்கிடலாம், உறுதியா நிரம்புமான்னு தெரியல. ஆகவே இன்றைக்கு நேரடி குளம் நிரம்பினா வரக்கூடிய பிப்ரவரி மார்ச்ல அறுவடை பண்ற மாதிரி ஏதாவது விவசாயத்தை பண்ணுவாங்க. இது நம்ம டிசம்பர் இறுதி வரைக்கும் போயிட்டே சொல்லிட்டே போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேக பரவல் இருக்கு. அந்த சந்தேக பரவை வேண்டாம், வர்ற வரலாறுகள் எல்லாமே டிசம்பர்ல தான் மழை பெஞ்சிருக்கு. உறுதியா சொல்லுவேன், இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழை. அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்பொழுது பெய்யற மழை ட்ரெய்லராக இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் போதுமான மழை, விவசாயத்துக்கு ஏற்ற மழை வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கொடுத்து விலகினாலும், அடுத்தது 20-21 தேதிகளில் ஒரு காற்று சுழற்சி குமரி கடல் பகுதி வரப்போது இலங்கைக்கிட்ட இருக்கே, அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா கடலோர பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். ரெண்டு நாள் இடைவெளி, அதாவது 18 கொடுத்துட்டு 19-20 இடைவெளி, மீண்டும் 21-22 அடுத்த காற்று சுழற்சி வந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிதமான மழை பொழிவு கொடுக்கும். அது ட்ரெய்லர் தான், ஒரு சும்மா பெயரளவு மழை தான். அடுத்தது 24ஆம் தேதி வாக்கில வலிமையான நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகி இலங்கையை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்கள்லயோ அல்லது வடதமிழ்நாட்டிலேயோ அல்லது கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலேயோ ஆந்திரா போறது வாய்ப்பு இல்லை. அப்படி ஆந்திரா போனா நெல்லூரை தாண்டி போறது வாய்ப்பு இல்லை, நெல்லூர் தாண்டி போகாது. நெல்லூருக்கு தெற்கே தமிழ்நாட்டின் கரையை தான் வரக்கூடிய 27ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த மாத இறுதி நிகழ்வு, நவம்பர் இறுதி நிகழ்வு கரை கடக்கும். அது வலிமையான நிகழ்வு, அதுவே ஏரி குளங்களை பெரும்பாலான ஏரி குளங்களை நிரப்பும் தெரியுது. அதோட முடிய போறது இல்ல, பெரும்பாலும் நம்ம நிகழ்வு எல்லாம் டிசம்பர் தான் சொல்லிட்டு இருக்கோம். டிசம்பர் முதல் வாரத்துல 28ஆம் தேதி இங்க கரை கடந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே தென்சினக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வரும், அது பாத்தீங்கன்னா டிசம்பர் 1, 2, 3 தேதிகளில் இங்க வந்து சேரும். அதுவே நிறைய மழை பொழிவை தரும். அடுத்ததும் டிசம்பர்ல மழை இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வு டிசம்பர்லயே ரெண்டு வலிமையான நிகழ்வு, நவம்பர் இறுதியில ஒரு வலிமையான நிகழ்வு, கிறிஸ்துமஸ் வரைக்கும் நிகழ் மறைப்பொழிவு நிறைய இருக்கு. கிறிஸ்துமஸுக்கு பிறகு கூட சில நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு இருக்காங்க. மழை பொழிவு குறிப்பா எம்ஜிஓ தான் நம்ம கணக்கு, எம்ஜிஓ வந்து விட்டது என்றால் நிகழ்வு உருவாக்கத்துக்கு சாதகம். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலுக்கு எம்ஜிஓ வந்து என்றாகும் போது 17 வந்துட்டு 20-25 நாளைக்கு இங்க இருக்கும், சுமத்ரா தீவு பகுதியில இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நகர்ந்து சுதந்திர பகுதியில் புயல்கள் உருவாக்கக்கூடிய இடம் தென்சினக்கடல் பகுதிக்கு போய் அங்கிருந்து உருவாக்கி அமைப்போம். இந்த இடத்தை விட்டு நமக்கு மழைக்கு சாதகமான இடத்துக்கு எம்ஜிஓ வரப்போம். எம்ஜிஓ கொண்டா அதிக நீராவியை கொண்டு வந்து கொடுக்கும், சிறு நிகழ்வும் அதிக மழை பொழிவை தரும். மழைக்கு சாதகம் இருக்கு, ஏரி குளங்களை அனைத்து மாவட்டங்களுக்கு நிரப்போம், எல்லோருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், கொஞ்சம் இந்த ஒரு இந்த மழை பொழிவு கொடியட்டும், இதுல கொஞ்சம் பிரச்சனை போதாது இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையா கமெண்ட்ஸ்ல இல்லை இல்லைன்ற வருத்தம் எல்லாம் போடாம
அடுத்தது நம்ம இந்த மாத இறுதியில வரப்போகுது பாத்தீங்களா, அந்த மழை நிறைவடைந்த பிறகு அப்புறம் பேசலாம், அதுக்கப்புறமும் நிறைய மழை இருக்கு. ஓகே சார், தற்போதைய தகவலுக்கும் வானிலை அறிக்கைக்கும் மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி, நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக், 9094288888.